ஜெய் சாய்ராம். இன்னைக்கு கீரணி பழத்துல வந்து நம்ம அல்வா செய்ய போறோம். அதுக்காக நான் ஒரு சுமால் கீரணி பழத்தை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அது இருக்கிற உள்ள இருக்கிற நம்ம விதையை வந்து எடுத்துருவோம். அப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்பூனால எடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நம்ம சும்மா சாப்பிட்றதுக்குன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்பூனில் இருந்து எடுத்துடலாம். கீரணி பழத்தை கையால் நல்லா நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர், 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 to 6 அரை டம்ளர் பால், வெள்ளரி விதையும் பரங்கி விதையும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பழம் வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணியெலாம் கூட வத்திருச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பாலில் போட்டு நம்ம வந்து கலக்கிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் விடலாம். இப்போ சுகரையும் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன் விடுறேன். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அல்வா பதம் வந்தோடனே நெய்யில் வந்து தட்டில் வந்து நெய்யை தடவிட்டு நீங்கள் இதை வந்து போட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம வந்து கத்தி வச்சு இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மிதமான சூடாக இருக்குது. இப்போ அல்வா வந்து நல்லா துண்டு போடுறதுக்கு வந்து நல்லா வருது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சீசன், நமக்கு நிறைய பழம் இது வந்து கிடைக்குது. நம்ம ஜூஸாக சாப்பிடுவோம், இல்லைனா சும்மா வந்து ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம். இதில் வந்து நம்ம அளவாக தான் சுகர் போட்டிருக்கோம், அதிலே வந்து ஸ்வீட் இருக்கும். இப்போ வித்தியாசமான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் பண்ணி சாப்பிட்டோம். சரி, உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்தோம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.